கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னு மகா. வாத்சல்யத்தை வருஷிக்கும் விஸ்வஜனனியின் விசேஷமான திருநாமங்களை வாரந்தோறும் வாயினால் பாடிக்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 98வது திருநாமத்தை அனுபவிப்போம். விஷ்ணு வக்ஷஸ்தல ஸ்திதா எனும் திருநாமம் இது. சென்ற வாரம் நாம் பார்த்தது, பிராட்டி எம்பெருமான் புரியும் லீலைகள் எல்லாத்துக்கும் துணைவியாக இருக்கிறாள் என்ற விஷயம். தேவனான எம்பெருமான் எந்த அவதாரம் எடுத்தாலும் தேவி மகாலட்சுமியும் கூடவே வருகிறாள். தேவி மகாலட்சுமி எப்பொழுதும் எம்பெருமான் விஷ்ணுவை விட்டு பிரியறதே கிடையாது. அவள் எப்படி பிரியாமல் இருக்கிறாள் அப்படிங்கிற விசேஷம்தான் இன்றைய திருநாமமும் சொல்லப்போகிறது. நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானிடத்தில் சரணாகதி பண்ணினார். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு அற்புதமான பாசுரம் சொல்லி சரணாகதி பண்ணினார் ஆழ்வார். மொத முதல்ல அவர் யார குறிச்சு சரணாகதி பண்ணினார், யார பார்த்து அடையாளம் கண்டு சரணாகதி பண்ணினார் அப்படின்னு பார்த்தா அது பிராட்டியதான். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு தான் பெருமாளை அழைக்கிறார் அவர். அலர்மேல் மங்கையான பிராட்டி அகலகில்லேன் அப்படின்னு எம்பெருமானுடைய திருமார்பில நன்னா வீற்றிருக்கிறாளாம். பிராட்டி பார்க்கடல்லேந்து தோன்றி எல்லா தேவர்களும் பார்த்துருக்கும் பொழுது அவர்களையெல்லாம் பார்த்துண்டே எம்பெருமானுடைய திருமார்பில ஏறி உட்கார்ந்தா. பார்க்கடல்லேருந்து அலர்மேல் மங்கையா தோன்றின பிராட்டி தேவர்களுக்கு கட்டாட்சம் கொடுத்து அனுகிரகம் பண்ணி அன்றைய தினம் திருமார்பில ஏறி உட்கார்ந்தாள். இதே அனுகிரகம் தேவர்களுக்கு கிடைச்ச அனுகிரகம் மனிதர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எண்ணி பிராட்டி பத்ம சரஸிலேந்து ஒரு பத்மத்தின் மீது அலர்மேல் மங்கையாக தோன்றினாள். எம்பெருமான் அவளை குறிச்சு தவம் இருந்தார் 12 வருஷ காலம். அதற்கு இறங்கி பிராட்டி அலர்மேல் மங்கையாக தோன்றி பிறகு அவரை திருமணம் புரிந்து கொண்டு அலர்மேல் மங்கை உரை மார்பனாக அவனை ஆக்கினாள். அங்கு போய் வீற்றிருந்தாள், இன்னும் வீற்றிருக்கிறாள். நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய, மனிதர்களுக்கு அனுகிரகம் செய்ய. இப்படி பிராட்டி எப்பொழுதும் எம்பெருமானை விட்டு பிரியறதே இல்லை. எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யணும் அப்படிங்கிறதே அவளுடைய நினைப்பு. அதனால எம்பெருமானுடைய திருமார்பை தேர்ந்தெடுத்தாள். எதுக்காக திருமார்பை தேர்ந்தெடுக்கணும், வேற எங்கும் இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா அதுக்கு வியாக்கியாத்தாக்கள்லாம் ரசமான அனுபவம் சொல்கிறார்கள். எம்பெருமானுக்கு மனதுக்கு இனியவளாம் பிராட்டி, அதனால மனத்துக்குள் வைத்திருக்கிறானாம் அவளை. அதனால மனத்துக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே தன்னுடைய திருமார்பிலே அவளை வீற்றிருக்க செய்திருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு கொண்டாடுவார்கள் வியாக்கியாத்தாக்கள். இது மட்டும் இல்லை, எப்போ நமக்கெல்லாம் சரணாகதி செய்யணும்னு புத்தி வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு அந்த புத்தி ஏற்பட்டுடலாம். அப்படி சரணாகதி பண்ணணும்னு நமக்கு தோணித்துனா முக்கியமா அந்த இடத்துல பிராட்டி இருக்கிறது அவசியம். அவள் இருந்தால்தான் நமக்கு புருஷகாரம் செய்து எம்பெருமான் மனசை மாத்தி நம் பக்கம் திருப்பி அனுகிரகம் புரியும்படி செய்வாள் பிராட்டி. அப்படிங்கறதுனால பிராட்டி எப்பொழுதும் எம்பெருமானோடையே இருக்கணும். அது மட்டும் இல்ல, உபாய பலதசையிலும் அவள் இருக்கிறது முக்கியம். அப்படியெல்லாம் எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கணும்னா எம்பெருமான் திருமேனியிலேயே ஒரு பகுதி போல அவள் இருக்கணுமாம். அதனால திருமார்பிலேயே வீற்றிருக்கிறாளாம். அவளுடைய திருமேனியினுடைய ஒரு பகுதியோ அல்லது திருவாபரணமோ அல்லது அவள் தனியோ அப்படின்னு வியக்கும் அளவுக்கு எம்பெருமானோடையே ஒன்றி போய் அகலகில்லேன் இறையும் என்று அவருடைய திருமார்பில உட்கார்ந்திருக்கா மகாலட்சுமி. விஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்துல
எப்பொழுதும் ஸ்திரமாய் இருக்கிறாளாம். அதனால அவளுக்கு விஷ்ணு வக்ஷஸ்தல ஸ்திதா அப்படிங்கிற பெயர் வருகிறது. சரி, பிராட்டி எப்பொழுதும் எம்பெருமான் திருமார்பில இருக்கா அப்படின்னு சொல்றோமே, அது பிரம்மச்சாரி வேஷத்துல அவர் வரும்பொழுதும் இருக்கா அப்படின்னு பார்த்திருக்கிறோம். ஆனா எம்பெருமான் ஒரு சமயம் பிராட்டி வேஷமே போடுறார். அது எப்போ? உற்சவங்கள்ல நாச்சியார் திருக்கோலம் அப்படின்னு ஒரு சாத்துப்புடி சாத்துவா, பிராட்டியை போல ஒரு வேஷம் போட்டுக்கிறார் எம்பெருமான். அந்த சமயத்துல பிராட்டி கூட இருக்காளா அப்படின்னு கேட்டா அவசியம் இருக்காளாம். அந்த சமயத்திலையும் பிராட்டி எம்பெருமானுடைய திருமார்பில விஷ்ணு வக்ஷஸ்தல ஸ்திதாவா இருந்துட்டு இருக்கா. இப்படிதான் ஒரு நாச்சியார் திருக்கோலத்தை சேவிக்க போயிருந்தார் அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி சார்வபூம ஸ்ரீநிதி சுவாமி. காஞ்சிபுரத்துல நாச்சியார் திருக்கோலத்துல அற்புதமா ஏழு இருக்கார் பேரருளாளன் சுவாமி. பெருமான போய் தினமும் செவிச்சென்றிருந்தார் உற்சவத்துல. என்ன சாத்துப்புடி சாத்தி இருக்காளோ அதுக்கு ஏத்தா மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணுவார் சுவாமி. அன்றைய தினம் இந்த நாச்சியார் திருக்கோலத்துல எம்பெருமான பார்த்தார். எம்பெருமானுடைய திருமார்பில இருக்கிற மகாலட்சுமியையும் பார்த்தார். அன்னைக்கு பிராட்டி ரொம்ப அற்புதமா புன்முறுவல் பூத்தா போல அவருக்கு தோணித்தாம். ரொம்ப அழகா சிரிக்கிறாளே இன்னைக்கு பிராட்டி, எதனால இது இருக்கும் அப்படின்னு யோசிச்சார். அற்புதமா ஒரு விஷயம் எம்பெருமான் அனுகிரகத்துல அவருக்கு தோணி அதுவே ஒரு ஸ்லோகமாக வந்தது. அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். ஸ்திரீவேஷம் சமுபாகதே பகவதி ஸ்ரீதேவராஜோ கதம் லக்ஷ்மீஸ்தஸ்ய புஜாந்தரே ஸ்திதிமதி ஸ்மேரானநாபாசதே அஸ்திரீ சன்னயமா ததானஹி வதம் தேவத்விஷாம் பாபினாம் சஸ்திரீ சன்னதுனா ததோபி மஹதீம் குர்யாத்தி ரக்ஷாமிதி. சுவாமி பார்க்கிறார், பிராட்டி ஏன் சிரிக்கிறா? எம்பெருமான் என்ன மாதிரி வேஷம் போட்டு இருக்கும் பொழுது கூட என்ன வச்சுட்டு இருக்காரே அப்படின்னு நினைச்சு சிரிக்கிறாளோ அப்படின்னு யோசிச்சார். ஆமாம், எதுக்காக சிரிக்கிறா தெரியுமோ? எம்பெருமான் பல சமயங்கள்ல ராட்சசர்களை அசுரர்களை வதம் பண்றது உண்டு, சத்ருக்களை நிரசனம் பண்ணுவார். ஆனா எந்த சத்ருவை நிரசனம் பண்ணினாலும் கடைசியில எம்பெருமான் அவர்களுக்கு செய்யும் அனுகிரகமாகவே அது அமையும். யாரவனா நம்ம பார்க்கலாம், ஹிரண்யாட்சனாகட்டும் ஹிரண்யகசிபுவாகட்டும் ராவணன் கும்பகர்ணனன் கம்சன் சிசுபாலன் யாராயிருந்தாலும் அவர்களை எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணுவார். ஆனா கடைசியில அது அவர்களுக்கு நன்மையிலேயே போய் முடியும், அவர்களை ரட்சிச்சதாக தான் ஆகும். இப்படி அஸ்திரத்தை வச்சு சம்ஹாரம் பண்ணி அதனால ரட்சிக்கிறார் எம்பெருமான் பல சமயங்கள்ல. அஸ்திரத்தை வச்சு சம்ஹாரம் பண்றார் அப்படிங்கறதுனால அவர் அஸ்திரியாக ஆகிறாராம். அஸ்திரினா அஸ்திரம் உடையவர். அப்படி அஸ்திரம் உடையவராக இருக்கும் பொழுதிலே அவர் ரக்ஷணம் பண்றார். ஒரு சமயம் அது சம்ஹாரம் போல தோன்றது, சம்ஹாரமா இருக்கு, இருந்தாலும் கடைசியில அனுகிரகம் தான். அஸ்திரியா இருந்துட்டு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினார். பிராட்டி பார்த்தா அஸ்திரியா இருந்துட்டே இவர் அனுகிரகம் பண்றார், ரக்ஷணம் பண்றார், சந்தோஷம். இன்னைக்கு எப்படி இருக்கார் இவர்? அஸ்திரியா இருந்தவர் ஸ்திரீயா மாறிவிட்டார், ஸ்திரீயா வேஷம் போட்டு இருக்கார். ஸ்திரீனா பெண்மணி, பெண்மணி கிட்டக்க அஸ்திரம் கிடையாது, அவ கிட்டக்க அஸ்திரமே கிடையாது. அஸ்திரத்தை வச்சுண்டு ரக்ஷணம் பண்ணிட்டு இருந்தார். அதுல ஒரு சின்ன குறை இருந்தது, ஏன்னா அஸ்திரம் வச்சு சம்ஹாரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தார். ஒரு சின்ன சமயத்துக்காவது அந்த குழந்தைக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது. ஆனா அஸ்திரியா இல்லாம ஸ்திரீயா இருந்தார்னா அஸ்திரமே கிடையாதே, ஒரு சிறிய துன்பம் கூட இல்லாமல் வெறும் ரக்ஷணமே பண்ணுவாரே எம்பெருமான் அப்படின்னு நினைக்கிறா. ரொம்ப சந்தோஷம் வந்து கொடுத்தான் அவளுக்கு. நன்னா உட்காண்டாளாம் திருமார்பில. விஷ்ணு வக்ஷஸ்தல ஸ்திதாவா இருந்தவள் நன்னா அமுத்தி அமர்ந்து தன்னுடைய புன்முறுவலை காண்பிச்சு எம்பெருமானுக்கு இதுதான் ரொம்ப வசதியான வேஷம்னு நினைக்கும்படியாக எல்லாருக்கும் தெரியறா மாதிரி புன்முறுவல் பூத்தாள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அஸ்திரியா இருந்துட்டு ரக்ஷணம் பண்றச்சேவே பிராட்டிக்கு சந்தோஷம்தான்,
ஆனா அந்த அஸ்திரமும் இல்லாமல் வெறும் ஸ்திரீயா வந்து அனுகிரகித்தால் அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம். அந்த வக்ஷஸ்தலத்திலேருந்து நகரவே கூடாதுன்னு அப்பதான் அவளுக்கு இன்னும் தீர்மானமா தோன்றதாம். அதனால எம்பெருமான் எந்த ஒரு அவஸ்தையில இருந்தாலும், அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் இல்ல ஸ்திரீயாகவே இருந்தாலும், பிராட்டி அவருடைய வக்ஷஸ்தலத்தை விட்டு பிரியறதில்ல அப்படிங்கிறது பெரிய விசேஷம். அதனால் அவளுக்கு விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. இந்த திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். பஷ்யதாம் சர்வதேவானாம் கத்வா வக்ஷஸ்தலம் ஹரேஹே ஸ்திதா தத்ர ரமா நித்யம் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதா. விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதா அப்படிங்கிற திருநாமத்தை பிராட்டியை எம்பெருமான் திருமார்பிலே இருக்கும்படியாக தியானித்து நாம் சொன்னால் நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதாயை நமஹா.